லேர்னிங் ஃபார் இன்பிஸ்னருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து நமக்கு ரீசெண்டாக தெரியும், எல்லாருக்கும் தெரியும், வேகன்சி வந்து டிஎன்பிஎஸ்சியில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வந்து எவ்வளோ கம்யூனிட்டி ரேங்க் வந்து மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேகன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6,491லேருந்து 9,398 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆகலாம் போஸ்டிங் போகிற வரைக்கும். ஸோ இன்னமும் டிக்ரீஸ் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, நமக்கு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி வைஸாக நம்ம பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் வந்துச்சுன்னா 31% வந்து டோட்டல் வேகன்சியில் வந்து தராங்க. எவ்வளோ 31%? அதுபோல் பிசிக்கு வந்து 26.5% தராங்க. எம்பிசிக்கு வந்து 20%, ஓகே. எம்பிசிக்கு வந்து 20% ஆஃப் வேகன்சி. பிசிஎம்க்கு வந்து 3.5% வேகன்சி. எஸ்சிக்கு வந்து 15% வேகன்சி. எஸ்சிஏக்கு வந்து 3% வேகன்சி மற்றும் எஸ்டிக்கு வந்து 1% வேகன்சி. ஸோ இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து 3:1 அப்படின்ற விகிதத்தில் வந்து நமக்கு வந்து போஸ்டிங் கூப்பிடுவாங்க. ஸோ அதுலேருந்து கலந்தாய்வு பண்ணி அதுக்கப்புறமேட்டு ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, வேகன்சி கம்பாரிஷன். பிஃபோரில் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ நவ் இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்குனு பார்த்தா, பிஃபோர் வேகன்சி வந்து 6,491 வேகன்சி இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து கரண்டாக எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 9,398, கிட்டத்தட்ட 1,500 வேகன்சி வந்து அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ 2,000 வேகன்சி அதிகமாக வருது. ஸோ 6,491 இப்போ வந்து 9,398. ஸோ நிறையா பேருக்கு வந்து இதனால் வந்து பலன் கிடைக்கலாம். ஸோ கம்மி மார்க் எடுத்தவங்க வந்து இப்போ வந்து கம்யூனிட்டி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறையாவே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி வைஸாக பார்ப்போம். ஸோ அதில் ஜென்ரல் கேட்டகரி, ஸோ இது வந்து முக்கியமாக போஸ்டிங் எவ்வளோ இருக்கும், இதில் எக்ஸ்பெக்டட் ரேங்க், அதாவது எக்ஸ்பெக்டட் ரேங்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா, கம்யூனிட்டி வைஸாக எடுத்துட்டீங்கன்னா அது மற்றும் டைப்பிஸ்ட்டுக்கு அது கூட எக்ஸ்பெக்டட் ரேங்க், ஓகேவா, அது எல்லாமே சொல்லியிருப்போம். ஸோ ஜென்ரல் கேட்டகரி வந்து போஸ்டிங் வந்து 1,757 போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் நீங்கள் எதுக்குள்ளே எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,800 நீங்கள் எடுத்திருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிச்சயமாக வேலை கிடைக்கும். 100% வந்து கேரண்டியாக சொல்லலாம். அதுபோல் டைப்பிஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 845 போஸ்ட்டு. 845 போஸ்ட்டில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் எவ்வளோன்னா 1,350. ஸோ இது வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஏன் இவ்வளோ நீ டைப்பிஸ்ட்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்களே, ஸோ ஏன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஜேவா எடுத்துருவாங்க, இப்போ விஓவா எடுத்துருவாங்க. ஸோ டைப்பிஸ்ட்டு அவங்க பாஸ் பண்ணி வச்சிருந்துமே, ஸோ அங்கே வந்து வேலை நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த இதெல்லாம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிசி கேட்டகரி, இதில் வந்து போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,500 போஸ்ட்டு. எக்ஸ்பெக்டட் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,050. ஸோ இதில் வந்து ஏன் 2,050 பார்த்தீங்கன்னா, சில பேர் வருவாங்க, சில பேர் வராமல் இருப்பாங்க, சில பேர் வந்து குரூப் 2 அந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக ஒரு லேர்னிங்காக இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் 2,050 போஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் டைப்பிஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 721 போஸ்ட்டு. இதில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,150 ரேங்க் அதுக்குள்ளே வந்து இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்பிசி கேட்டகரி, அதில் வந்து போஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,300 போஸ்ட்டு. ஸோ 20% வந்து 1,300 போஸ்ட்டு. இதில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,500 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், சில பேர் வருவாங்க, சில பேர் குரூப் 2 எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இதுக்கு போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, அதில் வந்து 95 போஸ்ட்டு. அதில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் வந்து 150 இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசிஎம் பார்த்தீங்கன்னா, அதில் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து 3.5% தானே. ஸோ அதனால் போஸ்டிங்கே கம்மியாக தான் இருக்கும். ஸோ 198, அதில் வந்து எக்ஸ்பெக்டட் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 250 ரேங்க் உள்ளே இருந்தால் போதும். ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். அதே போல் டைப்பிஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 94 போஸ்ட்டு மற்றும் 120 வேகன்சி இருக்கணும். ஸோ 120 இருந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். ஸோ அதேமாதிரி எஸ்சி கேட்டகரி, அதில் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 850 போஸ்ட்டு. அது எக்ஸ்பெக்டட் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 950 இருக்கணும். ஸோ 950 ரேங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வேலை கிடச்சிருந்து நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அதுபோல் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 410 போஸ்டிங்கில், அதில் எக்ஸ்பெக்டட் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 போஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏ கேட்டகரி, எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து போஸ்டிங் வந்து 1,150. ஏன் இதில் கம்மியாக போட்டிருக்காங்கன்னா, இதில் வந்து 1% தான் வந்து வேகன்சி. ஸோ அதனால் 150. எக்ஸ்பெக்டட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 170 இருந்துச்சுன்னா போதும். ஸோ அதுபோல் டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 80, எக்ஸ்பெக்டட் ரேங்க் வந்து 150. ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரியில் வந்து போஸ்ட் வந்து 55 போஸ்ட்டு. எக்ஸ்பெக்டட் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80 ரேங்க். ஸோ அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு வேலை. ஸோ டைப்பிஸ்ட் அதுபோல் வந்து 30, எக்ஸ்பெக்டட் ரேங்க் வந்து 55. ஸோ
இதுதான் வந்து அப்டேட்டட் வேகன்சி டீடைல் விட்டதுக்கு அப்புறமே நம்ம வந்து கம்ப்யூட்டர் ரேங்க் அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ ரேங்க் எடுத்துருந்தா நமக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இது இன்னுமே வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னமும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்னும் நமக்கு இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க வந்து கலந்தாய்க்கு கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இவ்வளோ நேரம் என்ன வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்றா வேணால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.